டங்க்ரேக் படத்தை தொடர்ந்து கிறிஸ்டபர் நாலன் எடுத்திருக்க படம் தான் டெனட். இந்த படத்துல ஜான் டேவிட் வாஷிங்டன் அண்ட் ராபர்ட் பேட்டின்சன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கிறிஸ்டபர் நாலன்னாலே ஹாலிவுட்ல மட்டும் இல்லங்க, அவருக்கு வேர்ல்டு லெவல்ல ஃபேன்ஸ் அதிகம். இவரோட டெனட் படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ரொம்பவே வைரல் ஆச்சு. இந்த படத்தோட தீம் டைம் டிராவல் இல்ல அப்படின்னும், டைம் இன்வர்ஸ் பத்தின ஒரு சயின்டிபிக் தியரியை வச்சுதான் படம் பண்ணிருக்கதா அந்த டீம் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டீசர்ல July 17 இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. கொரோனானால 3 தடவை இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போச்சு. இந்த நிலையில புதுசா ஒரு ட்ரெய்லரை இவங்க விட்டு September 3 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னும், எந்தெந்த இடத்துலதான் தியேட்டர் ஓபன்ல இருக்கோ அந்தந்த கண்ட்ரீஸ்ல மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதேபடி August 26 அமெரிக்கா போன்ற சில நாடுகள் தவிர்த்து 70 நாடுகள்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதே நேரத்துல பைரசி பிரிண்ட் இன்டர்நெட்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இதை பார்த்து அந்த டீம் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்தியா மாதிரியான பெரிய மார்க்கெட் உள்ள நாடுகள்ல இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகல. இந்த நிலையில பிரபல யூடியூப் ரிவ்யூவரான ப்ளூ சட்டை மாறன் டெனட் மூவி குறித்து ரிவ்யூவை வெளியிட்டு இருக்காரு. அதுவும் இந்தியால இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாத நிலையில பைரசி பிரிண்ட பார்த்து ரிவ்யூ பண்ணேன்னு வீடியோல சொல்லியிருக்காரு. எவ்வளவு தில்லு பத்தியா எங்க தலைக்கு. இதை பார்த்த ஒருத்தர் வார்னர் பிரதர்ஸ் இந்தியாவுக்கு மெயில் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ மேல சைபர் கிரைம்ல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரிப்ளை பண்ண வார்னர் பிரதர்ஸ் இந்தியா நிறுவனம் கண்டிப்பா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை தமிழ் சினிமா ப்ரொடியூசர்ஸ் மட்டுமே பகைச்சுக்கிட்டு இருந்த நம்ம ப்ளூ சட்டை மாறன் இப்ப ஹாலிவுட் வர போய் பகைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை பத்தின உங்க கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. மேலும் பிளாக் ஃபிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.